ஒரு சப்ப விஷயத்தை வச்சு ஜப்பான் அதோட சுற்றுலாத்துறைய உள்நாடு மற்றும் வெளிநாட்டு டூரிஸ்டை ரொம்பவே ஈர்த்திருக்காங்க. அப்படி என்ன அந்த சப்ப விஷயம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த மேன்ஹோல் இருக்கு இல்லைங்களா, அந்த மேன்ஹோலுக்கு மேலே போடுற மூடி தாங்க இது. இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிட்டிக்கும் ஒரு ஒரு டிசைன், அந்தந்த சிட்டியோட கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜை பிரதிபலிக்கிற மாதிரி அதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜப்பானோட டூரிசம் டெவலப்மெண்ட் போர்டு லோக்கல் பிஸ்னஸ் மேனுங்களோட கை கோர்த்து, அது இல்லாமல் லோக்கல்ஸோட சேர்ந்து அவங்களோட கல்ச்சரை அந்த டிசைனை வந்து அதில் வர வைக்கணுன்றதுக்காக ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க. இந்த மாதிரி மேன்ஹோல் கவர்ஸ் ஜப்பான் ஃபுல்லாக இருக்கிற சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆனதுனால நிறைய மக்கள் இது பக்கத்தில் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காகவே எல்லா ஊருக்கும் போய் அந்தந்த மூடிக்கு மேலே போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க. அது ஒரு கலெக்ஷனாக வச்சிருக்காங்க. ஜப்பானோட டூரிசம் 2019 காலகட்டத்தில் $32 மில்லியன் வந்து சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு டூரிசம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா இந்த டாக்ஸி டிரைவர்ஸ்ல இருந்து, ஹோட்டல்ல இருந்து, லோக்கல்ஸ்ல இருந்து, ஃபிளைட்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருமானம் இருக்குது. அது மட்டும் இல்லாம லோக்கல்ஸ் வந்து மைக்ரேட் ஆக மாட்டாங்க, அதனால அவங்களோட லோக்கல் கல்ச்சர் வந்து பாதுகாக்கப்படும். அட இன்ன நீ ஆனாவுனா ஜப்பான் என்ற தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் போர்டு எப்படி ஒர்க் பண்றாங்க தெரியுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல கமெண்ட் பதிவு பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.